ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனே கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணி நட்சத்திர ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியாவுக்கு காயம் தற்போது அதிகமாக இருக்கிற காரணத்தினால இனிமேல் அவர் மீண்டும் எப்போ இந்திய அணிக்கு திரும்புவார் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில பாத்தீங்கன்னா இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்துல இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியாவுக்கு காலில் காயம் ஏற்பட்டுச்சு. இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய அணி விளையாடும் மூன்று தொடர்களிலும் ஹார்திக் பாண்டியாவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த காயம் காரணத்தினாலதான் அவருக்கு இந்த தொடர் முழுக்க ஓய்வு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவருடைய காயத்தன்மை அதிகமா இருக்காம், அவரால் இயல்பான நிலைமையில எந்திரிச்சு கூட நடக்க முடியாத நிலைமையில தற்போது அதற்கு அறுவை சிகிச்சை கூட செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்திய கிரிக்கெட் அணியில சமீப காலமா ஒரு நட்சத்திர ஆல்ரவுண்டராகவும் முக்கிய வீரராகவும் மலம் வரவர் தான் ஹார்திக் பாண்டியா. தற்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த காயம் இந்திய ரசிகர்களுக்கு பெரிய அளவுல அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு எதிரான சுற்றுப்பயணத்துக்கு பிறகும் அவர் இந்திய அணியில வந்து இணைவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியை எடுத்திருக்கு. விரைவிலேயே அவருடைய காயம் குறித்த தகவல்களை இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் வெளியிடும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.